மகா இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே, அருமையான வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தாவே, நீர் நல்லவர், நீர் கிருபையுள்ளவர், தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர். அதிகாலையிலே தம்மை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நாங்கள் தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். அப்பா, உம்மை நோக்கி பார்க்கும்படியாக, உம்முடைய நாமத்திற்கு ஆராதனை துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்படியாக உம்முடைய பாதப்படியில் கடந்து வந்திருக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், என்னுடைய துதி பலிகளை கர்த்தர் அங்கீகரியும். என் வர வேண்டிய மக்கள் ஏற்ற வழியில் கடந்து வர கர்த்தர் கிருபை தாரும். நாங்கள் ஏறெடுக்கிற ஜப தூபங்களை கர்த்தர் அங்கீகரியும், துதி பலிகளை கர்த்தர் அங்கீகரியும், பாடல்களை கர்த்தர் அங்கீகரியும். அன்றுவரை எங்கள் ஒவ்வொருவரையும் சீர்படுத்தும், எங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக ஸ்திரப்படுத்தும். அன்றுவரே பலப்படுத்தும் ஐயா, காயங்களை கட்டும், வியாதி பலவீனங்கள் கட்டுகள் உபத்திரவங்களுக்கு நீங்களாக்கும். சத்துருடைய போராட்டங்களில் அகப்பட்டு சிக்கி கிடக்கிற மக்களுக்கு விடுதலையை தாரும். அன்றுவரே இந்த ஆராதனையிலே பங்கு பெறக்கூடிய ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக வாழ்த்துகிறேன். தேவநாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளை காண செய்தவர் அவருக்கு பாடல்களால் அவரை மகிமைப்படுத்தி பாடி ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் நல்லவர். 495 பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஸ்தோத்திரா துதி பாத்திரா உமை இன்றும் என்றும் துதித்திடுவேன் என்ற பாடல் சேர்ந்து நாம் பாடுவோம். நம்மை காத்தார் கருத்தாக, ஹலேலூயா. வழுவாமல் அவருக்காக நம்ம நிலைநிறுத்திருக்கிறார், நல்லவர் அவர். சேர்ந்து 495 பாடல் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தும். எம்மை துதியே துதியே துதித்திடுவே, கண்
பொன்னின் மணி போல் காத்திரே அம்மை துதியே துதியே துதித்திடுவேன் அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே மன்னாயமக்கும் நீர்தானே மன்னாயமக்கும் நீர்தானே என்னாலும் எங்கள் துணை நீரே சோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே சோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே நம்புகள் எம்மை துதியே துதியே துதித்திடுவே தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன் தேவே நீருந்தன் அருளாலே தினமும் மூடி காத்தீரே அவேன் தேவே நீருந்தன் நன்றியப்பா தினமும் மூடி காத்தீரே தீதணுகாதும் மறைவினிலே தீதணுகாதும் மறைவினிலே தேடியுமதடி தங்கிடுவே சோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே நாமே சோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் சேர்ந்து காத்தீரே என்னை காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக ஆமேன் என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக எடுத்தீர் என்னையும் உமக்காக எடுத்தீர் என்னையும் உமக்காக கொடுத்தீர் உம்மையும் எனக்காக நன்றி நன்றி பாத்திரா உம்மை என்றும் என்றும் தூதரங்களை தட்டி ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் ஒரு விசை கூட தீயோ நம்புகள் தாக்காதே தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன் தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை கரங்களை தட்டி உற்சாகமாய் விசுவாசத்தோடு நன்றி தேவே நீருந்தன் அருளாலே தினமும் மூடி காத்தீரே தேவே நீருந்தன் அருளாலே தினமும் மூடி காத்தீரே தீதழுகாது உம்மறைவினிலே தீதழுகாது உம்மறைவினிலே தேடியுமதடி தங்கிடுவேன் சேர்ந்து ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன் ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன் ஹல்லேலூயா 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 சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாய் சொல்கிறான் துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன் ஹல்லேலூயா அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்களை கூட நம் தேவனாகிய கர்த்தர் வாய்க்காதே பண்ணுவார் ஹல்லேலூயா கர்த்தர் நம்மை அழைத்து தெரிந்த இந்த ஆலயத்திலே நம்மை நாட்டி இருக்கிறார் இதுவிட ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாக்கியம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர் ஹல்லேலூயா எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் அதை எண்ணி ஒரு பாடலை 562 பாடலை கூட நாம் விரைவாய் பாடுவோம் எல்லாரும் கரங்களை தட்டி வரிகளை உணர்ந்து ஆராய்ந்து முடியாததை கர்த்தர் நமக்கு செய்தார் அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம்மாலே ஒன்றும் இல்லை ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் தானியேலை குறித்து வேதம் சொல்கிறது சிங்க கவில் அவன் அகப்பட்ட பொழுது வேதம் சொல்லுது அவனில் எந்த சேதமும் காணப்படவில்லை ஹல்லேலூயா சேதமின்றி காக்கிற தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் நம் சேர்ந்து பாடுவோம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்தார் அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது
இது நம்மால் உண்டானதல்ல தேவனுடைய மகா பிரிய ஈவு ஹalleluya உணர்ந்து பாடுவோம் கர்த்தர் நல்லவர் 562வது பாடல் சேர்ந்து கரங்களை தட்டி வாலிப தம்பி தங்கச்சி கரங்களை வேறு நல்ல தட்டி பாடுங்க கர்த்தர் நல்லவர் ஆமென் ஹalleluya thank you jesus எல்லா எல்லார கரங்களை தட்டி ஆராய்ந்து முடியாததை கர்த்தர் நமக்கு செய்தார் அதை ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மாலே ஒன்றும் இல்லை அதை ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மாலே ஒன்றும் இல்லை சேனைகளின் கர்த்தர் இயேசு சேதமின்மாமல் பாதுகாப்பார் சேனைகளின் கர்த்தர் இயேசு சேதமில்லாமல் பாதுகாப்பாம் இம்மட்டும் காத்த தேவன் இனியும் நம்மை காத்திடுவார் ஆமென் இம்மட்டும் காத்த தேவன் இனியும் நம்மை காத்திடு ஒரு விஷய கூட சேனைகளின் கர்த்தர் இயேசு சேதமில்லாமல் பாதுகாப்பான் நம் சேனைகளின் கர்த்தர் இயேசு சேதமில்லாமல் பாதுகாப்பான் இம்மட்டும் காத்த தேவன் இனியும் நம்மை காத்திடுவார் இம்மட்டும் காத்த தேவன் இனியும் நம்மை காத்திடுவார் ஆராய்ந்து முடியாததை கர்த்தர் நமக்கு செய்தார் அதை ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மாலே ஒன்றுமில்லை அதை ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மாலே ஒன்றுமில்லை கண்மலையும் கோட்டையுமாய் உடனிருந்து நடத்தினாரே ஆமென் கண்மலையும் கோட்டையுமாய் உடனிருந்து நடத்தினாரே நன்றி சொல்லி பாடிடுவோம் நல்லவர் நம் இயேசுவையே நன்றி சொல்லி பாடிடுவோம் நல்லவர் நம் இயேசுவையே ஆராய்ந்து முடியாததை கர்த்தர் நமக்கு செய்தார் அதை ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மாலே ஒன்றுமில்லை அதை ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மாலே ஒன்றுமில்லை ஒரு விஷயம் கூட கண்மலையும் நம் கோட்டையுமாய் உடனிருந்து நம்மை நடத்தினாரே ஆமென் கண்மலையும் கோட்டையுமாய் உடனிருந்து நடத்தினாரே நன்றி சொல்லி பாடிடுவோம் நல்லவர் நம் இயேசுவையே நன்றி சொல்லி பாடிடுவோம் நல்லவர் நம் இயேசுவையே சேர்ந்து ஆராய்ந்து முடியாததை கர்த்தர் நமக்கு செய்தார் அதை ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மாலே ஒன்றுமில்லை அதை ஆராய்ந்து பார்க்கும்போது சேர்ந்து நம்மாலே ஒன்றுமில்லை ஆராய்ந்து முடியாததை ஆமென் கர்த்தர் நமக்கு எண்ணி பாருங்க அவர் செய்த நன்மைகளை அப்பா நிர்மூலமாக ஆதரிப்பது உம்முடைய கிருபை அல்லவோ உணர்ந்து பாடுங்க ஆமென் அதை ஆராய்ந்து முடியா ஆமென் நம்மாலே ஒன்று ஒரு விசை கூட சேனைகளின் கர்த்தர் இயேசு சேனைகளின் கர்த்தர் இயேசு சேதமில்லாமல் பாதுகாப்பா சேனைகளின் கர்த்தர் இயேசு நம்மை சேதமில்லாமல் பாதுகாத்தார் இம்மட்டும் காத்த தேவன் இனியும் நம்மை காத்திடுவார் கரம் தட்டி இம்மட்டும் காத்த
காத்த தேவன் இனியும் நம்மை காத்திடுவார் ஆராய்ந்து முடியாததை கர்த்தர் நமக்கு செய்தார் அதை ஆராய்ந்து பார்க்கும் போது மாலை ஒன்றுமில்லை அதை ஆராய்ந்து ஆமென் பார்க்கும் போது நம்மாலே ஒன்றுமில்லை அதை ஆராய்ந்து அதை ஆராய்ந்து பார்க்கும் போது எண்ணி பார்ப்போம் அவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்ப்போம் அவர் நம்மை நடத்தின பாதைகளை எண்ணி பார்ப்போம் அவருடைய கரணமே காத்ததே எண்ணி பார்ப்போம் குடும்பத்திலே கர்த்தர் துணையாய் நின்றதே எத்தனை நாச மோசங்களின் மத்தியிலே கர்த்தர் துணையாய் நின்றாரே கரங்களை தட்டி நம்மை காத்த தேவன் வலுவாதபடி நம்மை காத்திருக்கிறார் ஆராய்ந்து பார்க்கும் போது அப்பா இது எங்களால் எங்களுடைய பலத்தால் ஞானத்தால் உண்டானதல்ல தேவாரி தேவனுடைய கிருபை உம்முடைய ஈவு உம்முடைய மகாபெரிய தயவென்று சொல்லி கரங்களை தட்டி தேவாடி தேவனுக்கு மகிமை 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 உன்னை தாங்குவே உன்னை தப்புவிப்பே உன்னை ஏந்துவேன் சொன்ன தேவன் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன தேவன் நம்மோடு இருந்தார் இருப்பார் இனிமேல் நம்மோடு இருப்பார் கரங்களை தட்டி அல்லேலூயா கர்த்தர் நல்லவர் என் ஒரு பாடலை நாம் விரைவாய் பாடி நான் 571வது பாடலை நாம் விரைவாய் பாடுவோம் கர்த்தருடைய நாமம் அதிகமாய் மகிமைப்படுவதாக ஒரு பழைய பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் நாம் கரங்களை தட்டி 571வது பாடல் இன்னமும் தாமதமே இன்ப சத்தம் கீழாயோ இன்னலின்றி காத்திட இயேசுனை அழைக்கிறாரே ஹலெலூயா ஜீவனின் அதிபதி இயேசுவண்டை நித்திய ஜீவன் உண்டு நீங்கிடா அவர் அன்பையே நாடி நீ வந்திடாயோ ஹலெலூயா கர்த்தர் நல்லவர் உரமை விசுவாசிக்கிறவர் அமேன் கர்த்தர் நல்லவர் வேதம் சொல்லுகிறது இடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு ஹல்லேலூயா இன்னமும் தாமதமே இன்ப சத்தம் கேளாயோ இன்னலின்றி காத்திட இயேசுனை அழைக்கிறாரே சேர்ந்து ஜீவனின் அதிபதி இயேசுவண்டை நாசலோகை
சத்தம் கேளாயோ இன்னலின்றி காத்திட இயேசுனை அழைக்கிறாரே ஜீவனின் அதிபதி ஜீவனின் அதிபதி இயேசு வண்டை நித்திய ஜீவனுண்டே நீங்கிடா அவர் அன்பையே நாடி நீ வந்திடாயோ அன்பு மாறாதது நித்திய ஜீவனை தந்தவர் தம்மோடு வைத்துக் கொள்ள நம்மை அழைக்க மீண்டும் வருகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஆயத்தப்படுகிற நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு நீதியாய் அவருக்கு புகழ்ச்சியாய் கரைதுறையற்று நேசமன வாட்டாய் நம்மை மாற்றும் பொழுது கர்த்தர் வருகிற நாட்களிலே நாம் அவரோடு செல்வோம். அல்லேலூயா. இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நடத்தி வந்த பாதைகள் நன்மையான காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார். எத்தனையோ நன்மையான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் தம்முடைய மகிமைக்காக நம்மை அழைத்து தம்முடைய மகிமைக்காக தம்முடைய சாவர அழைத்து வந்திருக்கிறார். அவருக்கு செலுத்துகிற மகிமை நாம் செலுத்துவோமானால் கர்த்தர் தம்முடைய மகிமையில் வெளிப்படுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆராதனை தொடங்கும் பொழுது போதகர் ஒரு வார்த்தை சொன்னார், சீனாய் மலையிலே கர்த்தர் வெளிப்பட்டார் தம்முடைய மகிமையிலே. அல்லேலூயா. அது ஜனங்களின் கண்களுக்கு அக்கினி ஜுவாலையாய் தெரிந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை அப்படிதான் இருக்கும். கர்த்தர் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட மகிமையால் நிரப்ப அவர் வாஞ்சையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு ஆண்டவரே மோசேக்கு காண்பித்த மகிமை நான் அதை அனுபவிக்க வேண்டும் என்று வாஞ்ச இருக்கிறது. அப்படியே கண்களை மூடி அவருடைய மகிமையின் பிரஸ்தாபத்துக்காக அந்த மகிமை உணர வேண்டும் என்று வாஞ்சையோடு கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்போமா. ஹாலேலூயா. ஹாலேலூயா. எல்லா உதடுகளும் கர்த்தரை துதிக்கட்டும். எல்லாரும் சேர்ந்து ஏகோபித்து கர்த்தரை துதிப்போமா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையை மூடிற்று என்று வேதம் சொல்லுகிறது. ஹாலேலூயா. அப்படிப்பட்ட மகிமை கர்த்தர் நம்முடைய சபையை மூடத்தக்கதாய் கர்த்தர் நம்மத்தில் உலாவி பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாய் எல்லாரும் துதிப்போமா. எல்லாரும் துதிப்போமா. ஹாலேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா. 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 அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கர்த்தருடைய மகிமை மூடிற்று. ஹாலேலூயா. அதே போல நம்முடைய சூழ்நிலைகளை கூட கர்த்தருடைய மகிமை மூடு. ஹாலேலூயா. கர்த்தர் வெளிப்பட வேண்டும். நம்முடைய சூழ்நிலைகளை அநேக தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில் அநேக தோல்விகள் கண்டு ஓ இந்த இடத்தில் வந்திருக்கலாம். கர்த்தருடைய மகிமை வெளியிறங்கமானால் கர்த்தருடைய மகிமை அந்த சூழ்நிலையில் இறங்குமானால் கர்த்தர் ஜெயத்தை தருவார். கர்த்தர் ஜெயத்தை தருவார். ஹாலேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை தம்முடைய மகிமையினாலே அழைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தம்முடைய மகிமையினாலே நடத்தினார். அதே போல தம்முடைய மகிமையை காண கர்த்தர் கிருபை தருவார். இந்த நாளிலே அப்படிப்பட்ட துதி எழும்பட்டுமே. எல்லா நாவுகளும் துதிக்கட்டுமே. எல்லா நாவுகளும் துதிக்கட்டும். ஹாலேலூயா. கர்த்தருடைய மகிமை நினைத்து ஹாலேலூயா. ஹாலேலூயா. நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா. அந்த எருசலேம் தேவாலயத்தில் கர்த்தர் ஜனங்கள் ஏகமாய் துதித்தார்கள். ஜனங்கள் ஏகமாய் துதித்தார்கள். கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று என்ற வேதம் சொல்லுகிறது. ஹாலேலூயா. அன்று புகை காடாய் வெளிப்பட்ட தேவ மகிமை நம்முடைய ஆலயத்தை நிரப்போ. நம்முடைய சூழ்நிலைகளை நிரப்போ. ஒவ்வொரு தனிப்பட்டவர்களையும் நிரப்போ. ஹாலேலூயா. எல்லார கருத்தாய் கர்த்தரை துதிப்போ. எல்லார கருத்தாய் கர்த்தரை துதிப்போ. முழு மனதோடு கர்த்தரை துதிப்போமா. ஹாலேலூயா. 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 வானாதி வானங்களுக்கு மேலாய் வீற்றிருக்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது உம்முடைய மகிமை மேலானது. பூமிக்கும் வானத்துக்கும் மேலான உம்முடைய மகிமைக்காக அந்த மகிமையை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா. ஹாலேலூயா. உன்னை மகிமைப்படுத்துவேன் சொல்கிறார் கர்த்தரை. நீ மகிமைப்படுத்து, மகிமைப்படுத்த. கர்த்தர் நம்முடைய வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளையும் உயர்வை கட்டளையிடுவா, ஜெயத்தை கட்டளையிடுவா. துளிர்விடுகிற அனுபவங்கள் வரும், உயர்வு வரும், தேவனுடைய கிருபை வரும். ஸ்தோத்திரங்களினால் நீ இடுகிற ஸ்தோத்திரங்களினால் செலுத்துகிற ஸ்தோத்திரங்களினால் கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஓ தேவனாய கர்த்தர் கிருபையின் ஐஸ்வர்யத்தை உனக்கு தருவா. சூழ்நிலைகள் மாறும் ஜனமே, சபையே. கர்த்தர்
கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை துதிப்போம். ஹாலேலூயா, உமக்கு நன்றி. வாலிப தம்பி தங்கச்சி ஸ்தோத்திரம் என்று சொல்லு. இயேசுப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லு. ஹாலேலூயா, ஹாலேலூயா. உடைய வாயை நன்மையால் நிரப்புவார். ஹாலேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லுகிறது, கேருபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவரும் ஆறு செட்டைகள் இருந்தது. இரண்டு செட்டைகளால் முகத்தை மூடி, இரண்டு செட்டைகளால் கால்களை மூடி, இரண்டு செட்டைகளால் பறந்து அவர்கள் சொன்ன வார்த்தை, கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, பூமி அனைத்தும் உம்முடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுவது சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்ததா? ஆலயம் புகையினால் நிறைந்தது. சபையே, அன்பு வாலிபனே, அன்பு வாலிப உபதியே, அன்பு தம்பி தங்கச்சி, அன்பு தாயே தகப்பனே, அன்பு சபையே, அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் கர்த்தரை துதிப்போம். சேனைகளில் கர்த்தர் பரிசுத்தர் என்று ஆர்ப்பரித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகிக் கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகிக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். உம்முடைய மகிமைக்காக நன்றி, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரும் கர்த்தரை துதிங்க, எல்லாரும் கர்த்தரை துதிப்போமா. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், நீ நல்லவர். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அகிலத்தையும் உண்டாக்கினவரை துதிங்க, அகிலத்தையும் படைத்தவரை துதிங்க, வார்த்தையால் சிருஷ்டித்தவரை துதிங்க. எங்கள் சிருஷ்டிப்பின் கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சாயலாய், உம்முடைய ரூபத்தின்படி எங்களை படைத்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நீங்க துதிக்க துதிக்க நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் ஒரு மகிமையால் உங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். துதிக்கிற ஜனங்களை தம்முடைய மகிமையால் நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். துதிக்கிற ஜனங்களுடைய வாழ்வில் கர்த்தர் பெரிய மாற்றங்களை செய்து கொண்டே இருக்கிறார். துதிக்கிற ஜனத்தை தம் ஜனமாய் கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். நுகங்கள் முறிந்து விழுகிறது, கட்டுகள் அறுந்து விழுகிறது. விசுவாசத்தோடு கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க, விசுவாசத்தோடு கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பதறாதபடி விசுவாசத்தில் நிலைத்திருந்து கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் சாதகமாய் அனுகூலமாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விரும்பினபடியா நான் இங்கு வாசம் பண்ண வேண்டும் சொன்ன தேவன் நம்மத்தில் வாசம் பண்ணுகிறார், நம்மத்தில் வாசம் பண்ணுகிறார், நம்மத்தில் வாசம் பண்ணுகிறார், நம்மத்தில் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேலனவர், நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாதவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்மை சொந்தமாக்கி கொண்ட தேவாதி தேவன். வேதம் சொல்லுகிறது, நாம் அவருக்கு சொந்தமானவர்கள், அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்பட்டவர்கள். கரங்களை தட்டி அப்பா எங்களை உம்முடைய மகிமையினால் அழைத்தீர், உம்முடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக எங்களை மீட்டுக் கொண்டீரே. எத்தனை பெரிய கிருபை! கரங்களை தட்டி தேவாதி தேவன் சொன்ன வார்த்தைக்காக, அவர் நம் மீது கொண்ட அன்புக்காக, நம் மீது வைத்த பாசத்துக்காக நம்மை அவருக்கு புகழ்ச்சியாய் மீட்டுக் கொண்டாரே. இந்த எத்தனாம் என்னை இஸ்ரவேலை மாற்றுகிற தேவன், ஆராதிக்கிறவர் தேவனாய் கர்த்தர் ஒருவரே, நம் உயர்த்துகிற தேவன் ஒருவரே. நம்மை மாற்றுகிறவர், நம்மை அலங்கரிக்கிறவர், நம்மை அழகாக்குகிறவர், நம்மை தம்முடைய பிள்ளையாய் மாற்றுகிறவர், தம்மோடு வைத்துக் கொள்கிறவர், நமத்தில் உலாவிக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவனவர், முடிவு வரியந்த நம்மை நடத்த போதுமானவர். ஹல்லேலூயா. ஏகமாய் துதிக்கும் பொழுது இறங்கின தேவ மகிமை இந்த ஆலயம் முழுவதும் நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. இந்த நாளிலே கர்த்தருடைய மகிமை அநேக கண்கள் காண போகிறது, அநேகருடைய சூழ்நிலையை அனுபவிக்க போகிறது, அநேகருடைய வாழ்க்கையில இதை பெற்றுக்கொள்ள போகிறோம். விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, விசுவாசத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வானம் திறக்கப்படுகிறது. பூமி கொள்ளாதபடி ஆசீர்வதிக்கிற தேவன் வானத்து பலகணிகளை திறந்து உன்னை இடங்கொள்ளாமல் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தம்முடைய பிள்ளைகளை இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. துதிப்பாயா, துதிப்போமா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. துதியினால் உள்ள நிரம்பட்டும், துதியினால் நம்முடைய இருதயம் நிரம்பட்டும்,
துதியினால் அந்த விடுதலை உண்டாகட்டும், துதியினால் நம்முடைய மனம் மகிழட்டும். ஹாலேலூயா. அந்த இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற அன்பு சபையே, கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை துதிப்போம். ஹாலேலூயா. உங்க சத்தம் உயரட்டும், உங்க சத்தம் உயரட்டும். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. உன் கண்ணீர்கள் துடைக்கப்படவில்லையா? உன் கவலைகள் மாறவில்லையா? உன் நிந்தைகள் மாறவில்லையா? கர்த்தருக்கு செலுத்தக்கூடிய துதி எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். அவரை மகிமைப்படுத்து, அவரை மகிமைப்படுத்து. ஹாலேலூயா. கர்த்தருடைய எல்லா சூழ்நிலைகளையும் அனுகூலமாய் மாற்றுவா, அனுகூலமாய் மாற்றுவா, அனுகூலமாய் மாற்றுவா. முடிவு சம்பூர்ணமாய் மாற கர்த்தரை துதிப்போ. அவர் சம்பூர்ணமாய் நம்மை ஆசீர்வதிக்கிற செல்ல தகப்பன். கரங்களை தட்டி ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. முடிவிலே நம்மை மகிமையில் சேர்த்துக் கொள்கிற தேவன் இந்த உலகத்தை முடிக்கும் பொழுது ஜெயமாய் முடிக்க கிருபை தருவாரே. எல்லாவற்றையும் தாண்டுகிற கிருபை துதிக்கிற துதியினால் தேவ மகிமையினால் கிடைக்கும். நம்பிக்கையோடு கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தெய்வீக பலன் ஒவ்வொருவரை நிரப்புவதாக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஹாலேலூயா, ஹாலேலூயா. வேதனைகளோடு, சஞ்சலங்களோடு, தவிப்புகளோடு வந்த இருதயமே, ஓ தேவ மகிமை பெற்றுக்கொள், தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொள், தேவ கிருபை பெற்றுக்கொள். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. உமக்கு நன்றி. நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை நினைத்திருக்கிறவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் ரெண்டு கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே என் மீது இறங்கி வாருமே. மஞ்சையோடு மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. கரம் தட்டி பாடி ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் ஆமென் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. வாஞ்சையோடு மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகனென்று நித்தம் சொல்லணும் ஆமே, நேச மகளென்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. ஆமே, மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மே, விசுவாசத்தோடு மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. முகங்கள் ஆமே, ஆமே. மேகமே, மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி எங்க வாழ்க்கையில இறங்கி வாங்கப்பா. வாஞ்சையோடு மேகமே, எங்க சூழ்நிலையில இறங்கி வாங்கப்பா. குடும்பத்துல இறங்கி வாங்கப்பா. எங்க பிள்ளையுடைய வாழ்க்கையில இறங்கி வாங்கப்பா. எங்களுடைய ஆசீர்வாத குறைவுல இறங்கி வாங்கப்பா. சுகவீனத்துல, பலவீனத்துல இறங்கி வாங்கப்பா. வாஞ்சையோடு கேட்போமா, ஹாலேலூயா. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, நடக்கும் பாதைதனை நாள்தோறும் பாட்டுமே, நடக்கும் பாதைதனை நாள்தோறும் தேங்க் யூ லார்ட். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, இருந்தால் போதுமே
எல்லாம் நடக்குமே கையளவு மேகம்தான் பெருமளை பொழிந்தது கையளவு மேகம்தான் பெருமளை பொழிந்தது என் தேச எல்லை எங்கும் பெருமளை வேண்டுமே என் தேச எல்லை எங்கும் பெருமளை வேண்டுமே ஆமென் கையளவு மேகம்தான் பெருமளை சொரிந்தது கையளவு மேகம்தான் ஆலயம் முழுவது பெருமளை வேண்டுமே எங்கள் ஆலயம் முழுவது பெருமளை வேண்டுமே ஆலயம் முழுவது பெருமளை வேண்டுமே ஆலயம் முழுவது பெருமளை வேண்டுமே கையளவு மேகம்தான் பெருமளை சொரிந்தது கையளவு மேகம்தான் பெருமளை பொழிந்தது ஆலயம் முழுவது பெருமளை ஆமென் ஆமென் ஆலயம் முழுவது பெருமளை வேண்டுமே அப்பா எங்களுடைய வாழ்விலே எங்களுடைய ஆலயத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிற ஸ்தலத்திலே உம்முடைய பின்மாரியின் மழையை ஊற்றுங்க அப்பா பின்மாரியின் மழையை ஊற்றுங்க ஆண்டவரே பின்மாரியின் அபிஷேகத்தை ஊற்றுங்க புதிய காரியங்களை செய்யுங்க புதியது தோன்றுவதாக ஆண்டவரே புதிய அபிஷேகம் புதிய கிருபைகள் புதிய வரங்கள் ஆண்டவரே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் மகிமையால் இறங்குவீராக நீர் ஆண்டவரே ஆட்கொள்ளுவீராக நீங்க கரங்களை பிடிங்க நீங்க பலப்படுத்துங்க சத்துவத்தை பெருக பண்ணுங்க ஏதுகளை உண்டாக்குவீராக வழிகளை உருவாக்குவீராக தடைகளை தகர்த்து போடுவீராக இப்பொழுதே செயல் ஆற்றுகிற தேவன் செயல்படுகிற தேவன் கிரியை நடப்பிக்கிற தேவன் இப்பொழுதே ஆண்டவரே சபையிலே ஒரு மாற்றத்தை உருவாக்குவீராக ஜனங்களுக்குள்ளே ஒரு மாறுதல் ஒரு மறுரூபத்தின் ஆவி துதியின் ஆவி எழுப்புதலின் ஆவி சபையை பற்றி பிடிப்பதாக சபையை பற்றி பிடிப்பதாக வாஞ்சையோடு சொல்லுங்க என்ன நிரப்புங்கப்பா உன்னுடைய மகிமையால என்ன மூடுங்கப்பா உன்னுடைய மகிமையால நிரப்புங்கப்பா வாஞ்சையோடு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தை தருகிறா நீ வாஞ்சையோடு கேளப்பா என்ன நிரப்புங்க என்ன நிரப்புங்க உன்னுடைய மகிமை நான் காணணும் மோசேயோடு இருந்தது போல என்னோடு இருப்பேன் சொன்னீரே உன்னுடைய மகிமை எனக்கு வெளிப்படுத்துங்க என்று கேட்பாயா உன்னுடைய வாழ்விலே கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் உன்னுடைய வாழ்விலே கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் மீட்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக கர்த்தருனை மீட்டிருக்கிறார் கர்த்தருனை ஆசீர்வதிக்கிறார் ஹாலேலூயா ஹாலேலூயா கரங்களை தட்டி தேங்க்யூ ஜீசஸ் உமக்கு நன்றி ஆண்டவரே வேதம் சொல்லுகிறது இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடு வேதம் சொல்லுகிறது ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் கரங்களை தட்டி ஹாலேலூயா ஹாலேலூயா உமக்கு நன்றி ஆண்டவரே பூமியை காரில் மூடலா ஜனங்களை காரில் மூடலா ஆராதிக்கிற என் மீது ஆராதிக்கிற ஜனமே நம் மீது கர்த்தர் உதிப்பார் கர்த்தர் உதிப்பார் இஸ்ரவேல் ஜனங்களை அக்கினி ஸ்தம்பத்தால் நடத்தின தேவாதி தேவன் அக்கினி மயமானவர் நம்முடைய வாழ்விலே நம்முடைய சூழ்நிலைகளிலே இழந்து போன அனுபவங்களிலே உயிரற்ற இருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலே என் தேவனாகிய கர்த்தர் உதிப்பார் அவர் சொன்னதை செய்வார் நிச்சயமாக அது நடக்கும் கரங்களை தட்டி எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர் அவர் ஜீவனுள்ளவர் அவர் உயிரோடு இருக்கிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் ஹாலேலூயா 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 கர்த்தர் நம்மீது உதிப்பார் கர்த்தர் நம்மீது உதிப்பார் கர்த்தர் நம்முடைய ஊழியத்தில் உதிப்பார் கர்த்தர் நம்முடைய சூழ்நிலையில் உதிப்பார் கர்த்தருடைய பலவீனத்தில் வருவார் பலனாய் வருவார் ஹாலேலூயா ஆயிரங்கள் எதிர்த்து நின்றாலோ உலகமே எதிர்த்து நின்றாலோ சுற்றுகிற பூமி நின்றாலோ நமக்கு விசுவாசம் உண்டு கர்த்தர் நம் மீது உதிப்பா இந்த பூமியே இருண்டாயிரும் கர்த்தர் என் மீது உதிப்பா என் சூழ்நிலைகளை மாற்றுவா சர்வ வல்லவ வாக்கு பண்ணியிருக்கிறா உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட முடியாது கர்த்தருடைய வைராக்கியம் இது செய்து முடிக்கும் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஜனமே கர்த்தர் உனக்காக வைராக்கியம் பாராட்டுவா கர்த்தருக்காக இழப்பிலும் நின்று வியாதியிலும் நின்று வறுமையிலும் நின்று உபத்திரவ குகையிலும் நின்று அவருக்காக எழும்புகிற ஆத்துமாவே கர்த்தருடைய வைராக்கியம் உனக்கு முன்பாக வருகிறது இயேசுவின் நாமத்தில் ஜாதிகள் உனக்கு முன்பாக வருவார்கள் ராஜாக்கள் உனக்கு முன்பாக வருவார்கள் கர்த்தர் உன்மேல் உதிப்பா தேங்க்யூ ஜீசஸ் உமக்கு நன்றி நன்றி அப்பா
அவர் கணக்கு வைக்கிற தேவர் அவர் கணக்கு வைக்கிற தேவர் நீ செய்கிற எல்லா பிரயாசத்துக்கும் அவர் நீதி செய்கிறவே மறைவில் இருக்கிற உன் நீதி வரும் காலத்திலே வெளிச்சத்துக்கு நேராய் கர்த்தர் கொண்டு வர போகிறார் ஊழியம் செய்கிறவருடைய கால்களை கர்த்தர் தாங்கி பிடிக்க போகிறார் நம்முடைய ஊழிய பகுதிகளிலே கர்த்தர் பெரிய அறுவடையை கட்டட போகிறார் விசுவாசித்து கரங்களை தட்டி Thank you Jesus Thank you Jesus காரிருள் போன்ற சூழ்நிலைகள் காண்கிறாயோ கர்த்தர் உன்மேல் உதிக்க போகிறார் கர்த்தர் நம் மீது உதிக்க போகிறார் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஹாலேலூயா 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 அப்படியே முழங்கால் படிட்டு கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் அவர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேற்றுவார் நான் இதை சொன்னேன் இதை நிறைவேற்றுவேன் என்று சொல்கிற தேவன் நம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவன் ஒருவரே ஹாலேலூயா ரெண்டு கரங்களையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி மகிமை உமக்கன்றோ தூதியும் ஸ்தோத்திரமும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க தூதியும் புகழும் தூயவர் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை முழு மனதோடு பெற்றலை கொடுத்தி விலையேற பெற்ற உம்ரத்தத்தா வீடுதலை ராஜாக்களாக லேவியராக ராஜாக்களாக லேவியராக உமக்கென ரெண்டு கரங்களை உயர்த்தி உமக்கு ஆராதனை 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 பிள்ளைகளே கடந்த நாட்களிலே நான் தரித்திருந்து ஜபித்த போது கர்த்தருடைய ஆவியானவர் பேசிய சில காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் விருப்பமுள்ளவனாக இருக்கிறேன் இப்போ இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்னவென்றால் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிறோம் என்று சொல்லக்கூடிய மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பது தெரிவதில்லை நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறோம் நாங்கள்லாம் கிறிஸ்தவங்க அவங்கெல்லாம் புறஜாதிகள் ஆனால் நம்முடைய வாழ்க்கை நாம் எப்படி வாழ்வது கர்த்தருக்கு பிரியம் நாம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது என்பதை குறித்து சற்று சிந்திக்க பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்தார்
அதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விருப்பமுள்ளவனாக இருக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோசபாத் என்று சொல்லக்கூடிய ராஜாவை குறித்து நமக்கு தெரியும். அவன் யூதாவின் ராஜா, நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு நல்ல பைபிள் கேரக்டர், மிகச்சிறந்த ஒரு மனிதன், மிகவும் பக்திமான், கர்த்தரிடத்தில் வைராக்கியம் உள்ளவன், கர்த்தருக்காக பல காரியங்களை செய்தவன், தேசத்திலிருந்து விக்கிரக தோப்புகளை லாட்டி அகற்றினவன். அவனுடைய வாழ்க்கையை சற்று உன்னிப்பாய் கவனிக்க ஆண்டவர் சொன்னார். ஏன் இந்த விசுவாச குடும்பங்களிலே சீர்கேடுகள் வருகிறது, பிள்ளைகள் சந்ததி கெட்டுப்போகிறது, ஏன் சாபம் வருகிறது, நல்ல விசுவாச குடும்பங்களில் ஏன் பிரச்சனைகள் வருகிறது என்று சொல்லி சற்று ஆராய்ந்து பார்க்க யோசபாத்தினுடைய சரித்திரத்திலிருந்து சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நாம் அறிய வேண்டும் எதை நாம் செய்யலாம், எதை நாம் செய்யக்கூடாது. சிந்திக்கும்படியாக முற்படுவோம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 நாளாகமும் 17:3-4 வாக்கியத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கைகளின்படி நடமாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். இரக்கமுள்ள பிதாவே, இந்த வசனத்திற்காக உமக்கு நன்றி. இதை தொடர்ந்து நாங்கள் தியானிக்க முற்படுகிறோம். கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தார். இங்கே இருக்கிற சிறு பிள்ளைகள், இங்கே இருக்கிற வாலிபர்கள், இங்கே இருக்கிற முதியவர்கள், புருஷர்கள், ஸ்திரீகள், ஒவ்வொருவரும் இந்த சத்தியத்திலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அவனை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானவன். பிறகு நமக்கு தெரியும், சாலமோனுடைய காலத்துக்கு பிற்பாடு யூதா பென்யமீன் கோத்திரம் தனியாகவும் மற்ற 10 கோத்திரங்கள் தனியாகவும் பிரிந்தது. அந்த 10 கோத்திரங்களை யெரொபெயாம் ஆண்டான். யூதா கோத்திரத்தை அல்லது பென்யமீன் கோத்திரத்தை இணைத்து ரெகொபெயாம் என்று சொல்லக்கூடிய சாலமோனுடைய மகன் ஆட்சி செய்தான். அந்த ரெகொபெயாமுடைய நாட்களுக்கு பிற்பாடு அபியாம் என்று சொல்லக்கூடிய அவனுடைய மகன் ஆண்டான். இந்த ரெகொபெயாம், அபியாம் இவங்களாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தாங்க. காரணம் என்னவென்றால், சாலமோன் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தான். அவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற அடுத்த சந்ததியாக இருக்கிற ரகுபயாமும் அபியாமும் கர்த்தருக்கு பிரியமில்லாத பல காரியங்களை செய்தாங்க. மேடைகளை உண்டு பண்ணி வணங்கினார்கள், விக்கிரக தோப்புகளை உண்டாக்கினார்கள், இப்படியெல்லாம் செய்தாங்க. ஆனால் அதற்கு பிற்பாடு வந்து ஆசா என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷன் நமக்கு பக்தி உள்ளவனாக காணப்பட்டான். ஆசா கர்த்தருக்கு பயந்தவன். அவன் தன்னுடைய தேசத்திலிருந்து மேடைகளை எல்லாம் அப்புறப்படுத்தினான், விக்கிரக தோப்புகளை அப்புறப்படுத்தினான், தேசத்தை சுத்தம் பண்ணினான், தேசத்தில் கர்த்தருக்கு பிரியமாக ஆட்சி நடத்தினான். கர்த்தர் ஆசாவோடு இருந்தார். ஆசாவுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை எல்லாம் ஆண்டவர் செய்தார். ஆசாவுக்கு பிற்பாடு அவனுடைய குமாரனாக இருக்கிற யோசபாத் ஆட்சிக்கு வருகிறார். யோசபாத் ஆசாவினுடைய மகன். நான் நினைக்கிறேன், ஆசா கர்த்தருக்கு பயந்திருந்தது போல யோசபாத்தும் கர்த்தருக்கு பயந்திருந்தான். ஏனென்றால் ஆசா அவனுக்கு சொல்லியிருப்பான் கர்த்தருக்கு பயப்படுதல் எப்படி என்பதை குறித்து. ஆசா யோசபாத்திற்கு என்ன சொல்லியிருப்பான், டீச் பண்ணியிருப்பான். இன்றைக்கி நிறைய பெற்றோர் ஏபிசிடி படித்து கொடுக்குறோம், ஆனால் கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு படித்து கொடுப்பது இல்லை. டெக்னாலஜி படித்து கொடுக்குறோம், ஆனால் நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்திருப்பதை குறித்து நாம் படித்து கொடுப்பது, சொல்லிக் கொடுப்பது இல்லை. கவனமாக இருங்க. ஆசா தன்னுடைய பிள்ளையாகிய யோசபாத்துக்கு கற்றுக் கொடுத்திருப்பான். ஆனபடினாலே யோசபாத் ராஜாவான போது அவன் என்ன செய்தான் என்றால், தாவீதினுடைய வழிகளிலே நடந்தான். பைபிளில் சொல்லியிருக்கு, அவனுடைய தகப்பனாகிய ஆசாவின் வழியிலே நடந்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் தகப்பன் வழியில் நடக்கிறது இல்லை, தாயை போல் நடக்கிறது இல்லை. இவங்க வேறு ஸ்டைலை உலகத்திலிருந்து எடுத்துக்கிடுவாங்க. ஸ்டைலை நான் சொல்கிறேன், பட் தி கேரக்டர் இன்னாருடைய மகன். ஆனால் மோசமாக நடக்கிறான் பார்த்தியா. சமீப நாட்களில் ஒரு சகோதரனை சந்தித்தேன். அவன் குடித்து வெறித்து வந்திருந்தான். அவனிடத்தில் பேச்சு கொடுத்தேன். அவன் சொன்னால், நான் அன்னாருடைய மகன் என்று சொல்லி சொன்னேன். அவர் அருமையாக ஊழியம் செய்கிற ஒரு மனுஷன், எனக்கு தெரியும். பையன் என்னை பார்க்க வந்திருக்கிறான், அவன் குட்டி வரியோடு வந்திருக்கிறான். அவன் சொன்னான், எங்கள் அப்பாவுக்கு பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு வெட்கமாக இருக்குது, ஆனால் என்னால் முடியலை பாஸ்டர் அப்படின்னு சொன்னான். ஐ காண்ட், எங்கள் அப்பாவுக்கு போல் வாழ என்னால் முடியலை. எவ்வளவு துக்கம் பார்த்தீங்களா. நான் நினைக்கிறேன், இன்றைக்கி அநேகம் பெற்றோர் தாங்கள் கர்த்தருடைய வழியை கை கொண்டு தங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக வாழ்வதில்லை. பெரிய தவறு தான். இன்றைக்கி நீங்கள் நினைக்கிறீங்க, சர்ச்சுக்கு 8 மணிக்கு வர வேண்டிய சர்ச்சுக்கு நம்ம 9 மணிக்கு வர்றோம். சொல்கிறோம், இன்றைக்கி மழை வர்றது மாதிரி இருந்தது, இன்றைக்கி காலையில் சமையல் லேட்டாகிட்டு,
பிள்ளை எழும்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு, பல காரணங்கள் மனத்தில் இருக்கலாம். ஆனால் நம்ம பையன் பார்த்துட்ருக்கிறான், அவன் என்ன நினைப்பான், அவனுடைய வாழ்க்கை பூரா அவன் இனிதான் வாழப் போகிறான். அங்கே இருக்கிற ஒரு சின்ன குழந்தை இனிதான் வாழப்போகுது. நம்ம லேட் ஆகிறதுனால, ஒரு மணி நேரம் லேட் ஆகிறதுனால நம்முடைய குழந்தைகள், நமக்கு இன்னும் வயசு 10 தான், இல்லை 20 தான், இல்லை 30 தான், ஆனால் நம்முடைய பிள்ளைகள் இன்னும் 100 வயசு வாழப்போகுது. இந்த 100 வயசும் அது லேட்டாக போகும். கருத்தர் சமூகத்தில் நாம் சர்ச்சில் லேட்டாக போனோம்னா நம்ம பிள்ளைகள் சர்ச்சுக்கு போகவே போகாது. இங்கே ஆசா எப்படி நடந்தானோ அப்படியே யோசை பார்த்து நடந்தான். எல்லா வசனத்துக்குள்ளேயும் போகிறதுக்கு நம்ம டைம் இல்லை. ஆசா எப்படி நடந்தானோ அது போலவே யோசை பார்த்து நடந்தானான். அப்போ ஆசாவினுடைய வழிகள் அவனுக்கு ஒரு முன்மாதிரியாக தெரிந்தது. எங்கள் அம்மா இப்படி அதிகாலையில் 5 மணிக்கு எழும்புவாங்க. எங்கள் அம்மா காலையில் 5 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ணுவாங்க. எங்கள் அப்பா போய் சொல்ல மாட்டார், எங்கள் அப்பா நீதியாக வாழ்வார். இப்படி பெற்றோரிடத்திலிருந்து பிள்ளைகள் கேரக்டர் எடுக்கணும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆசா போல, ஆசா எப்படி நடந்தானோ டிட்டோ அதுபோலவே யோசை பார்த்து நடந்தான்னு சொல்லி பைபிளில் இருக்குது. நீங்கள் வீட்டில் சென்று பார்த்து பாருங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, ஆசா வந்து தன்னுடைய தாய் மாகாளை விலக்கிட்டான். அவளுக்கு விக்கிரக ஆராதனை சிந்தனை உண்டு. அவளை என்ன செய்யிட்டா, ராணியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வெளியே தள்ளிட்டான். இது எல்லாத்தையும் யார் கவனிச்சுட்டு இருந்தான், ஆசாவுக்கு பிற்பாடு யோசை பார்த்து கவனிச்சுட்டு இருந்தான். யோசை பார்த்து எப்படி இருந்தான், தன் தகப்பன் ஆசாவின் வழியிலே நடந்தான். 1 Kings 22:43 அவன் தன் தகப்பனாகி ஆசாவின் வழிகளில் எல்லாம் ஆசாவின் வழிகளில் நடந்தான். இப்போ எனக்கு பிற்பாடு என் பிள்ளைகள் ஏன் வழிகளில் நடக்கணும்னா, நான் நடக்கிற வழி அவங்களுக்கு தெரியணும். நான் நடக்கிற வழி அவங்களுக்கு சரியானது என்று சொல்லக்கூடிய அறிவு இருக்கணும். நான் நடக்கிற வழியை அவர்கள் கை கொள்ளும்படியாக அவர்களுக்கு நான் போதிக்கணும். 2வது சொல்லப்பட்டிருக்கிறது 2 Kings 17:3-5 பார்த்தீங்கன்னா, கர்த்தரின் கற்பனையின்படி நடந்தான், கர்த்தரை தேடினான், மேடைகள் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி போட்டு விட்டான். 3வது அவன் செய்த காரியம் என்ன, 2 Kings 17:7-9 பார்த்தீங்கன்னா, இது மிக முக்கியமான விஷயம். அவன் ராஜாவான 3வது வருஷத்தில் சில லேபியர்களையும் சில ஆசாரியர்களையும் கலெக்ட் பண்ணான். கலெக்ட் பண்ணி சொன்னால், யூதா தேசம் முழுவதும் ஒவ்வொரு பட்டணத்துக்கும் நீங்கள் போய் என்ன சொல்லணும்னா, கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்கணும், வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். அப்போ என்ன வேத புத்தகம் இருந்திருக்கும், நியாயப்பிரமாண புத்தகம். இந்த வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் ஒவ்வொரு பட்டணத்துக்கும் சென்று கர்த்தருடைய நாமத்தை அறிக்க செய்யணும், வேதத்தை உபதேசிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னான். உபதேசம் இன்னைக்கு உபதேசம் எந்த சபையில் இல்லையோ அந்த சபை கெட்டு போயிடும். உபதேசத்தை யார் கேட்கலையோ அவங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை கெட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு ஆறுதலான வசனங்களை தேடி தான் ஜனங்கள் போகிறாங்க. வாக்குத்தத்த வசனங்களை யார் பேசுகிறாங்களோ அந்த சபைக்கு தான் ஜனங்கள் அதிகமாக போகிறாங்க. உபதேசம் ரொம்ப முக்கியம். வாக்குத்தத்தை காட்டிலும் உபதேசம் முக்கியம். 1வது தேவனுடைய ராஜ்யம், அதை தொடர்ந்து மற்ற எல்லாம். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நாம் தேடும்போது மீதி எல்லாவற்றையும் அவர் நமக்கு தருவார். இப்போ அவர் நமக்கு தர இருக்கிற ஓசி காரியத்திற்காக எல்லாரும் ஓடுறோம். ஆனால் நாம் அடைய வேண்டிய காரியங்களை நாம் அடைவதற்கு முற்படுவது இல்லை. இன்னைக்கு விசுவாச வாழ்க்கையில் கண்ணீர் சிந்தக்கூடிய ஒரு காரியம் அதுதான். எங்கேயாவது ஆசீர்வாத பெருவிழா அப்படின்னு சொன்னால் போயிடுவாங்க, அதற்கு போவாங்க. உபதேசம் பண்ணுறாங்க அப்படின்னா யாரும் போக மாட்டாங்க. உபதேசம் பிடிக்காது. கடிந்து உழுதல் இருக்கும், புத்தி சொல்லுதல் இருக்கும், இல்லை கண்டிப்பான சில காரியங்களை பேசுவாங்க, அதெல்லாம் மக்களுக்கு பிடிக்கிறது இல்லை. ஆனால் உண்மை என்னவென்றால், யூதா தேசம் முழுவதும் உபதேசிக்கிறவர்களை அனுப்பினான். அப்போ அவங்க போய் பட்டணம் தோறும் உபதேசம் பண்ணினாங்க. இதனால் யூதா ஜனங்களெல்லாம் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தில் இருந்தாங்க. அப்போ ஆசா இவனுடைய யோசபாத்தனுடைய காலம் அபிதமாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, இப்படி அவன் எல்லா விதத்திலும் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தபடியினால், 2 Kings 17:3 அந்த வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். வாசிப்போம். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். போதும். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அப்போது அவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமானது, அவனுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானது, அவன் செய்கிற காரியங்களெல்லாம் கர்த்தருக்கு பிரியமானது, அவன் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறான், ஊழியக்காரர்களை ஏற்படுத்துகிறான், இதெல்லாம் அவருக்கு பிரியமாக இருந்தபடியினால் கர்த்தர் அவனோடு இருந்தார். இன்றைக்கி நம்ம எல்லோரும் நினைக்கிறோம், நான் விரும்புகிறபடி நான் நடப்பேன், ஆண்டவரே நீங்கள் கூட இருக்கணும். நம்ம எல்லோரும் யாராவது நம்மளை மாற்றி இருக்கிறோமா? நான் நேற்றைய தினத்தில் சிந்திச்சு பார்த்தேன். அநேகம் நம்ம சபையில் வரக்கூடிய நிறைய மக்கள் உண்மையாக ஆவியில் நினைஞ்சு துதிக்கிறவங்க உண்டு, அந்நிய பாஷை பேசுகிறவங்க உண்டு, ஊழியம் செய்கிறவங்க உண்டு, இல்லையா, பல்வேறு காரியத்தில் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று செயல்படக்கூடிய மக்கள் உண்டு. ஆனால் தங்களுடைய பர்சனல் கேரக்டரில் சேஞ்சஸ் கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு சிந்திச்சு பார்த்தா சிலருக்கு இல்லை. சிலர் பெருமையாக நடப்பாங்க, பெருமையாக தான் நடப்பாங்க. சிலர் போய் பேசுவாங்க, போய் தான் பேசிகிட்டே இருப்பாங்க. மற்ற எல்லாருக்கும் அடுத்தவங்களால பிடிக்காது, ஜாதி துவேஷம் இருக்கும். இது எல்லாமே மாற்ற முடியலை. இது தவறு. நான் என்னையை மாற்றிக்காத வரைக்கும் கர்த்தர் என் கூட இருக்கவே முடியாது. நல்லா கவனி.
இன்றைக்கி சிலர் வந்து இண்டிவிஜுவலாக நான் படிச்சிருக்கிறேன் பெருமை, நான் பாஸ்டர் பெருமை, நான் பெரிய அழகாக இருக்கிறேன் பெருமை, நான் பணக்காரன் பெருமை, நிறைய காணிக்க கொடுக்குறேன் பெருமை. கர்த்தர் உங்ககிட்ட வர முடியாது. நீ ஜெபிக்கலாம், சரி நான் வந்து கர்த்தருக்காக ஊழிய செய்கிறேன், அது ஒரு பெருமை. பெருமை உள்ளவனுக்கு தேவன். இதே போல் சில சுபாவங்கள், சிலருக்கு பொய்யே தான் பேசிகிட்டு இருப்பாங்க, சிலர் அடுத்தவங்களை கண்டா குறை சொல்லி பேசிகிட்டே இருப்பாங்க, புறம் கூறிகிட்டே இருப்பாங்க, கோல் சொல்லுவாங்க. இதெல்லாம் சிலருக்கு கைவந்த கலை, பார்த்தா ஆவிக்குரியவங்க தயாராகிப்பாங்க, ஆனால் இதெல்லாம் கூடவே இருக்கும். யோசபாத் அப்படி இல்லை, அவனுடைய வாழ்க்கை முழுவதும் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தது. நாம் நம்மை உயித்து ஆராய்ந்து சோதிக்கணும். நம்ம எல்லா விதத்திலும் சில வேலையில் ஆண்டவரை என்ன மறந்துட்டீங்க, ஆண்டவரை நான் கூப்பிட்டா நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க, நான் ஜெபிச்சா நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிலாம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா. யோசபாத்தினுடைய வழி, யோசபாத்தினுடைய லைஃப் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தபடினால் கர்த்தர் யோசபாத்தையோடு இருந்தார். யோசபாத்தோடு கர்த்தர் இருந்ததுனால என்ன ஆயிற்று, பக்கத்தில் உள்ள தேசவாசிகள், பக்கத்தில் உள்ள ராஜாக்கள்லாம் அவனை கண்டு பயந்தாங்க. யாருமே பயந்து போய் யுத்தத்துக்கு வரல. யூதையா வந்து சின்ன தேசம். மாசா சாகிறது வரைக்கும் ஆசாபுக்கும் பாஷாவுக்கும், இஸ்ரேல் ராஜாவாகிய பாஷாவுக்கும் எப்பவும் யுத்தம் நடந்துகிட்டே இருந்தது. இது சின்ன தேசம் பார்த்தீங்களா இல்லையா, எல்லாரும் பக்கத்தில் உள்ளவனா யுத்தத்துக்கு வந்துடுவான். யார், பெலிஸ்தியர்கள் வருவான், பக்கத்தில் அரேபியர்கள் வருவாங்க இல்லையா, அடுத்தால சிரியா வரும், இப்படி இவங்களாம் யுத்தத்துக்கு வருவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கடவுள் கிருபையினால் இவனுக்கு பயப்படக்கூடிய பயம் எல்லாருக்கும் வந்துட்டு, ஏனென்றால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவருக்கு இவ்வளவு படைபலம் இருந்தது ஆனபடினாலே பக்கத்தில் இருந்த ராஜாக்கள் பயந்தாங்க அப்படின்னு இல்லை, கர்த்தர் அவங்க கூட இருக்கிறார் என்று சொல்லி அறிந்தாங்க எல்லாரும். ஹல்லேலூயா, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை சமஸ்த ஜனங்களும் அறிஞ்சிட்டாங்க அப்படின்னா உனக்கு பயப்படக்கூடிய பயம் அவங்களுக்கு வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்படி தான் நம்ம வாழ்க்கை இருக்கணும். கர்த்தர் அவனோடு கூட இருந்தால் சுற்றிலும் இருக்கிற ராஜாக்களெல்லாம் அவனுக்கு கப்பம் கட்டினாங்களாம். அரபியர்கள், பக்கத்தில் இருக்க அரபியர்கள், பலிஸ்தியர்கள்லாம் பகுதி கட்டினாங்க. பகுதினானது நம்ம ஊரில் கப்பம்னு சொல்லுவோம், கப்பம் கட்டினாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அவங்க பகுதி கட்டினாங்க. அது மட்டுமல்ல, பாருங்கள், யோசபாத்து பரபர பெரியவனானான். 17:18 சொல்லுங்க, மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாகிட்டேன், பெரிய ஆளாயிட்டான் அவன். இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறோம், நல்லா படிக்கணும், டாக்டர் ஆகிடணும், நிறையா சம்பாதிக்கணும், ஒரு ஃபாரின் கார் வாங்கணும், அப்படி வாழணும், இப்படி கனவு கண்டுகிட்டே உட்காந்துட்ருக்குறோம். கர்த்தர் நம்ம கூட இருந்தால் நாம் பரபர பெரியவனாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நல்லா கவனிக்கணும். நிறைய பேருக்கு அது தெரியலை. கர்த்தர் நம்ம கூட எதுக்கு இருக்கணும், நம்ம படித்தா போதாதா, நமக்கு டெக்னாலஜி போதாதா, நமக்கு அறிவு போதாதா, ஒரு பணக்கார பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா போதாதா, இல்லை ஒரு நாலு எஸ்டேட்டை வாங்கி நல்ல தொழில் செய்தால் போதாதா, விவசாயம் பண்ணால் போதாதா, அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லைங்க, கர்த்தர் கூட இருந்தால் எல்லாம் மற்றதெல்லாம் கூடவே வரும். இந்த ரகசியம் நமக்கு தெரியாததுனால தான் கர்த்தரை கூட வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு யோசிக்காம, நம்ம சம்பாதிக்கிறதுக்கு பெரிய ஆளாகிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி அதிகமாக யோசிச்சுட்டு இருக்கிறோம். கர்த்தர் கூட இருந்தார், அவன் வர வர மிகவும் பெரியவனானான், பெரிய பட்டணங்களை எல்லாம் கட்டினான், மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் அவனுக்கு உண்டாயிற்று. மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், செயிர் மலை தேசத்தால் ஒரு தடவை அவனுக்கு ஒரு விதமாக யுத்தத்துக்கு வந்துட்டாங்க. கொஞ்ச நாள் யுத்தமே இல்லை, கடைசியில் அவங்க யுத்தத்துக்கு வந்துட்டாங்க. சின்ன தேசம் தானே அப்படின்னு சொல்லி மூணு ராஜாக்கள் சேர்ந்து யுத்தத்துக்கு வந்துட்டாங்க. பெரிய சேனை, உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது. கர்த்தர் இவர்களுக்காக யுத்தம் செய்தார், கர்த்தர் யுத்தம் செய்தார். இவன் யுத்தமே செய்யலை, இவன் யுத்தத்துக்கு அணிவகுத்து நின்றுட்டு தம்பூர்களை ஊதி பாட்டு பாடிட்டு இருக்கிறான். நடந்த சம்பவம் என்ன வந்தால், அம்மோன் புத்தரும் செய்யர் மலை தேசதாரும் மோவாபியரும் ஒருவர் பட்டையும் ஒருவருக்கு எழுப்பிட்டு எல்லாருமே வெட்டுப்படி சேர்ந்து போயிட்டாங்க. அப்போ சத்துருக்களை கர்த்தர் அழித்து போட்டார். இப்போ நம்ம நினைக்கிறோம், எனக்கு அவன் பிள்ளை சரியாக பண்ணிட்டான், எனக்கு அவன் அப்படி பண்ணிட்டான், எனக்கு இவன் இப்படி பண்ணிட்டான், அதனால் இப்போ சாசி என் வீட்டுக்கு கதவை தட்டுறான். இல்லை, கர்த்தர் ஓம் கூட இருந்தால் சத்துரு தானே பட்டு விழுவான். நமக்கு எதிராக சத்துருக்கள் எழும்பலாம், ஆனால் அவங்க பட்டு அவங்களே விழுவாங்க. இப்படியெல்லாம் நடந்தது என்னுடைய வாழ்க்கையில். கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், பரபர பிரியமனாகும். நமக்கு எதிராக இருக்கிற மக்கள்லாம் நம்ம கண்டு பயப்படுவாங்க, நமக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்கள் அவங்களே பட்டு விழுந்துருவாங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். அப்போது கர்த்தர் நம்ம கூட இருப்பதற்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா நம்ம பார்க்கணும், அப்படி நம்ம வைத்துக்கொள்ளணும். சரி, இப்போது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை, நம்ம எல்லாரும் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று எடுத்துக்கொள்வோமே, நம்ம கூட கர்த்தர் இருந்தால் இப்படியெல்லாம் சம்பவிக்கும். சார், யோசபாத்து செய்த முதலாவது தவறு என்ன தெரியுமா, ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 16:30 வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். உம்ரியின் குமாரனாகி ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இங்கே ஆகாப் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜாவை குறித்து இந்த வசனம் வருகிறது. ஆகாப் எந்த தேசத்துக்கு ராஜா, இஸ்ரவேல் தேசத்திற்கு
ராஜா. அப்போ இஸ்ரவேல் தேசத்திற்கு இவன் ராஜ்ய பாரத்திற்கு, அதாவது யோசப் பார்த்து ராஜ்ய பாரத்துக்கு வரும்போது இஸ்ரவேல் தேசத்தில் ராஜாவாக இருந்தவன் ஆகாப். ஆகாபை குறித்து வேதம் என்ன சொல்கிறது, இஸ்ரவேல் தேசத்தில் இதுக்கு முந்தி ராஜாவாக இருந்த எல்லாரை காட்டிலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத பொல்லாத காரியங்களை செய்கிற ஒரு பொல்லாத மனுஷனாக இருந்தான். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா அவன் பொல்லாதவனாய் போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா? யார் காரணம்? அவன் மனைவி காரணம். அவன் பேர் என்னது? ஏசபேல். ஏசபேலுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? கற்பில்லாதவள்னு அர்த்தம். இவன் எங்கே போய் கல்யாணம் பண்ணிட்டான்? ஆகாபு சீதோன் தேசத்தில் போய் அங்கே அழகாக இருந்தான்னு சொல்லி அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். சீதோன் தேவி ஒரு பெண் தெய்வதை அங்கே பெருசாக உண்டு. ஆனபடினாலே இவன் என்ன செய்யறான், மனைவியினுடைய இஷ்டத்துக்காக இங்கே ஒரு கோயில் கட்டி வழிபாடெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். மேடைகள், விக்கிரக தோப்புகள், கோயில் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டான். இஸ்ரவேலின் தேவனை விட்டுட்டான். இப்படிப்பட்ட ஆகாபு அங்கே அரசாண்டுட்டு இருக்கிறான். நம்ம ஆள் செய்த ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன தெரியுமா? அந்த ஆகாபோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சது. என்ன செய்தது? என்ன செய்தது? கர்த்தருக்கு பிரியமில்லாத கொடூரமான வாழ்க்கை வாழுகிற ஒரு மனுஷனோடு யோசபாத் என்ன செய்தான்? ஃப்ரெண்ட்ஷிப் வச்சான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசபாத் செய்த ஃபஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்த அந்த பொல்லாத குணம் நிறைந்த ஆகாபோடு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சான். அடுத்து அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஆகாபுக்கு ஒரு மகன் இருந்தான், அவன் பேர் யோராம். அங்கே போனான், அங்கே பார்த்தான் யோராம். யோராம் நல்ல ஒண்டர்ஃபுல் நேம் இல்லை? உடனே இவன் பையனுக்கு என்ன செய்துட்டான்? நல்ல கவனி, எந்த அளவுக்கு திக்னஸ் பார்த்தீங்களா? அங்கே போய் அந்த ஆகாபனுடைய மகன் யோராமனுடைய பேரை இவனுடைய சொந்த மூத்த மகனுக்கு வைக்கிறான், யோராம் அப்படின்னு வைக்கிறான். அடுத்து என்ன செய்கிறான், அந்த யோராம் வளர்ந்துட்டு வரான். அங்கே இதே பிராயத்தில் அத்தாலியாள்னு சொல்லி ஒரு பொண்ணு வளர்ந்துட்டு வருது. இந்த பொண்ணு நம்ம பையனுக்கு ரொம்ப ஜோடியாக இருப்பால, இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரணும். எதனால்? அழகாக இருக்கிறதுனால. தயவுசெய்து அப்படி கல்யாணம் பண்ணாதீங்க. ஒரு பையன் அழகாக இருக்கிறதுனால செலக்ட் பண்ணாதீங்க, ஒரு பொண்ணு அழகாக இருக்கிறதுனால செலக்ட் பண்ணாதீங்க. அத்தாலியாவில் அவன் அப்படி தான் செலக்ட் பண்ணான். செலக்ட் பண்ணி யோராமுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டான். ஆகாபு செத்து போயிட்டான். செத்து போன பிற்பாடும் அங்கே அகசியா என்று சொல்லக்கூடிய மனுஷனோடு கூட அவன் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சான். அந்த அகசியாவை குறித்து ஒரு குறிப்பு வருகிறது, வாசிக்கலாம். ரெண்டு நாளாகவும் 20:35 வாசிக்கலாம். அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனான அகசியா, பொல்லாப்பு செய்கிறவனான அகசியாவோடு கூட்டு வச்சிருந்தான். அப்ப பாருங்க, தகப்பனோட அவனுடைய மகனோட அவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப், அந்த குடும்பத்தோடைய ஃப்ரெண்ட்ஷிப். அடுத்து மிக முக்கியமாக என்ன செய்தான், ஆகாபோடு சேர்ந்து சீரியரோடு யுத்தத்துக்கு போனான். இவன் அங்கே விருந்துக்கு போயிருக்கும்போது சொன்னால், மச்சான் நம்ம யுத்தத்துக்கு போமா, வரீங்களா அப்படின்னா, ஓ நான் வரேன், ராமத்துக்கு போவோம். உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டான். அங்கே போய் இவங்களோட யுத்தத்துக்கு போனால் நல்ல வேலை, அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், வேஷம் மாறி யுத்தத்துக்கு போனானுங்க. ஆனால் கடவுள் கிருபையினால் இவன் தப்பிக்கொண்டான், இஸ்ரவேல் ராஜா செத்து போயிட்டான். இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இவனுடைய மகன் பேர் யோராம், மூத்த மகன் பேர் யோராம். யோராமுக்கு யாரை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கு? நீங்கள் வசனத்தை படிப்பீங்கன்னு சொல்லி நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் கதை கேட்டு கதை கேட்டு பைபிளை மறந்துடாதீங்க, பைபிள் தான் முக்கியம். அத்தாலியாள் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறான். இப்போ அத்தாலியாள் மருமகா, யோராம் மகன். அத்தாலியாளுடைய வழிகளில் யோராம் போக முற்படுகிறான். மனைவியோடு இசைந்து இருக்கணும்னு பைபிள் சொல்லுது பார்த்தீங்களா, அன்றைக்கே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ இதை இவன் கண்சாணையாக விடுறான். இவன் என்ன செய்திருக்கணும், இல்லை எங்கே பாரு, எங்கள் அப்பா காட்டின வழியில் நான் நடந்துட்டுருக்கிறேன், நான் காண்பிக்கிற வழியில் நீ நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும், சொல்லலை. அப்படிப்பட்ட யோராமை தான் ராஜ்யபாரத்தில் இருக்கும்போதே, தான் ராஜ்யபாரத்தில் இருக்கும்போதே அவனை ராஜாவாகிட்டான். ரெண்டு ராஜா அந்த தேசத்துக்கு. யோசபாத்தை செய்த ஒரு பெரிய பிளண்டர். நான் நினைக்கிறேன் யோசபாத்துக்கு பிற்பாடு ஹூவில் பி தி கிங் அப்படிங்கிறதுல ஒரு போட்டி வரலாம். ஆனபடினாலே அத்தாலியால் தான் உள்ளே போயிட்டால, அவர் சொல்லியிருப்பான், மாமா அங்கே பாருங்கள், நீங்கள் செத்ததுக்கப்புறம் யார் சிங்காசனத்தில் உட்கார்றதுன்னு பிரச்சனை வந்துடும், அப்புறம் எங்கள் வீட்டுக்காரரை அடிச்சு தூக்கி வெளியே போட்டுருவாங்க, அவர் தான் மூத்த மகன், அதனால் நீங்கள் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு என்ன செய்யணும், ஆமாம் ராஜ்ய பாரத்தை கொடுத்துடணும் அப்படின்னு போராடி வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். பைபிளில் இல்லை, எப்படியோ யோராம ராஜா வாங்கிட்டான். இதெல்லாம் அவன் செய்த பெரிய பிளண்டர்ஸ். நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை அவனை கொண்டு எடுத்துக்கிட்டான். பார்த்தீங்களா, அவ்வளவு கொடூரமான மனுஷன் அவன். அப்படிப்பட்ட ஒரு மோசமானவனோடு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சான்,
அவன் வீட்டுக்கு அடிக்கடி போக்குவரத்துமாக இருந்தால், இதெல்லாம் உங்கள்கிட்ட நம்மகிட்ட இருக்குதான்னு நம்ம யோசித்து பார்க்கணும். போக்குவரத்துமாக இருந்தால் அவன் மகளில் ஒருத்தியே தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணினா, அவன் கூட யுத்தத்துக்கு போனான், அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய பேரப்பிள்ளைகள் கூட இவன் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தான். இப்படி எல்லா விதத்திலும் அந்த குடும்பத்தாரோடு பாருங்கள், இதனால் என்ன உண்டாயிட்டு தெரியுமா? என்ன உண்டாகும்? யோராம் ஏற்கனவே தகப்பனை பிடிச்சி ராஜாவாயிருக்கிறான். ராஜாவானவன் அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? 2:21-24 யோராம் தன் தகப்பனுடைய ராஜபாரத்துக்கு வந்து தன்னை பலப்படுத்தி கொண்டு போது அவன் தன்னுடைய சகோதரர் எல்லாரையும் இஸ்ரவேலின் பிரபுக்களையும் கொன்று போட்டான். அவன் என்ன செய்துட்டான்? ராஜபாரத்துக்கு வந்தவுடனே யோராம் என்ன செய்கிறான்? இது வரைக்கும் ஆசா யோசபாத் இவங்களுக்குள்ள குடும்பத்தில் குழப்பமே கிடையாது. ஃபர்ஸ்டில் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருது. நல்லா கவனி. கர்த்தருக்கு பிரியமில்லாத மக்களோடு நாம் ஐக்கியப்பட்டால், ரட்சிக்கப்படாத ஒரு பொம்பளை பிள்ளையை கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தா முதல்ல எங்கே குழப்பம் வரும்? எங்கே குழப்பம் வரும்? குடும்பத்துக்குள்ளே குழப்பம் வரும். அத்தாலியாள் வந்து ஒரு சாதாரண கேரக்டர் இல்லை, ஒரு கொடூரமான கேரக்டர். அதை நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த அத்தாலியாள் வந்து யோராமுக்கு மனைவியாக இருக்கிறாள். நான் சொல்கிறேன், பின்னாடி இன்னும் சொல்லிகிட்டே இருப்பான். தகப்பன் சாகிறது வரைக்கும் அமைதியாக இருந்தான். தகப்பன் சத்த உடனே இவன் என்ன செய்தான்? இவனுக்கு 6 சகோதரர்கள் உண்டு. 6 சகோதரர்களையும் வெட்டி போட்டான். அங்கிருந்த பிரபுக்களை எல்லாம் கொண்டுட்டான். ஏன்னா இவனுக்கு போட்டியாக யாரும் வந்து விடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய கவலை. தகப்பனும் தன்னுடைய தாத்தாவும் மீதா தேசம் முழுவதும் மேடைகளை அகற்றினாங்க, விக்கிரக தோப்புகளை வெட்டி போட்டாங்க. அப்படியெல்லாம் பண்ண இடத்துல இவன் என்ன செய்தான்னா, பாகாலுக்கு கோயில் கட்டினான். என்ன செய்தான்? கோயில் கட்டினான், மேடைகளை உண்டு பண்ணினான், விக்கிரக தோப்புகளை உண்டாக்கினான், அவைகளெல்லாம் வணங்க ஆரம்பிச்சிட்டான். வணங்கினது மட்டுமல்ல, அவன் தகப்பன் ஊர் ஊராக போய் உபதேசம் பண்ண சொன்னானே, இப்போ இவன் என்ன செய்தான், எல்லாரையும் யூதா ஜனங்கள் அத்தனை பேருமே விக்கிரகத்தை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஏற்படுத்தினான். ராஜ கட்டளைக்கு பயந்து மக்களெல்லாம் நினச்சிதாங்க, சொந்த நாட்டிலேயே யெகோவா தேவனை வணங்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே அந்த தேசம் வந்துவிட்டது. 2வது தேசத்தில் குழப்பம். நல்லா கவனி. ஒரு கிறிஸ்தவ விசுவாசி கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழுகிற ஒரு மனுஷனோடு கூட நட்பு பாராட்டும் போது, அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ தன்னுடைய குடும்பத்துக்குள்ளே கொண்டு வரும்போது முதல்ல குடும்பத்துக்குள்ளே குழப்பம் வரும், 2வது தேசத்தில் குழப்பவர். இதை பார்த்துட்டு தான் எலியா தீர்க்கதரிசி, எலியா தீர்க்கதரிசின் காலத்தில் தான் இது. அவர் ஒரு கடிதம் எழுதுகிறான். கடிதம் நீங்கள் குறிச்சிங்க, 2:21-12 அந்த கடிதத்தை குறித்து இருக்கிறது. நீ அவன் சொல்கிறான், அடே நீ இஸ்ரவேல் வழியில் நடக்கிற, உங்கள் அப்பாவுக்கு வழியில் நடக்கலை, யூதா தேசம் முழுவதையும் சோரம் போக பண்ணிவிட்டாய், உன்னை காட்டிலும் நல்லவர்களான உன் சகோதரர்களெல்லாம் நீ கொண்டு போயிட்ட, பார் உன்னை ஆண்டவர் தண்டிக்கப் போகிறார், உன் பிள்ளைகளையும் உன்னுடைய மனைவியையும் ஆண்டவர் பாதிக்கப் போகிறார். இப்போ என்ன வந்துட்டு? வாதை வந்துட்டு. அடுத்து சொல்கிறான், குடல் நோயினால் நீ பாதிக்கப்பட போகிறாய், அவனுக்கு சாவு வருது. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் குடல் நோயினால் பாதிக்கப்பட்டு குடலெல்லாம் அழுகி நாற்றம் எடுத்து விரும்புவார் இல்லாமல் செத்தான் அப்படின்னு பைபிளில் இருக்குது. யாருமே அவனை கண்டுகிட்டே போகலை, அவ்வளவு நாற்றம். அவனுக்கு ஒரு வியாதி, யோராமுக்கு. அப்போது தகுதி இல்லாத மக்களோடு, தேவனை அறியாத ஜனங்களோடு நாம் பழகுறதுனால, சம்பந்தம் கலக்கிறதுனால நம்முடைய குடும்பத்துக்குள்ளே குழப்பம், நம்முடைய தேசத்தில் குழப்பம், நமக்கு சாவு அழிவு. அதோடு நின்று போகலை. அதுக்கப்புறம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, 2:21 பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் அவனுடைய தகப்பனுக்கு பகுதி கட்டினார்களோ அவர்களெல்லாம் பகுதி கட்டுறதை நிற்பாட்டாங்க, இவனுடைய ஆளுகையிலிருந்து வெளியே போயிட்டாங்க. இவனுடைய தேசத்தில் எவ்வளோமே இருந்தாங்க, இன்னும் சில மக்கள் எல்லாம் அரேபிய அரபங்கள்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க தேசத்தை விட்டு, தேசம் சிறுசாயிட்டு. அப்போ தேவன் அவனோடு கூட இல்லை, கர்த்தர் அவனோடு கூட இல்லை அப்படின்னு ஆன உடனே அந்த தேசத்தில் சீர்கேடு, தேசமே குறைஞ்சி போச்சு, ஜனங்களெல்லாம் கலகம் பண்ணி போயிட்டாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷன் உருவாயிட்டு. பாருங்கள், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோராமுக்கு பிற்பாடு அவனுடைய குமாரனாகிய அகசியா என்பவன் ஆட்சிக்கு வர்றான். 22 வயசில் ராஜாவாயிட்டான். யோசபாத் வந்து ஒரு நல்ல ராஜா, ஆனால் கெட்டவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தான். யோராம் கட்டுட்டான், அவன் கெட்டவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தான். இப்போ அகசியாவும் மோசமானவன், அவனும் அங்கே இருக்கிற யோராமோடு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தான். இப்போது யெகூ என்று சொல்லக்கூடிய மனுஷனை கர்த்தர் தெரிவு செய்து ஆகாபனுடைய குடும்பம் முழுவதையும் அழிக்கப் போகிறார்.
அழிக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் இந்த அகசியா அங்கே போயிட்டான். யெகூவினை துரத்தி துரத்தி வெட்டி கொள்றான். ரெண்டு நாளாகமும் 22:9 வாக்கியத்தை வாசிங்க. பின்பு அவன் அகசியாவை தேடினான், சமாரியாவில் ஒளித்து அகசியாவை தேடினான், சமாரியாவில் ஒளித்து கொண்டிருந்த அவனை அவர்கள் பிடித்து பிடித்து கொண்டு வந்து கொள்றாங்க. போதும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளும் அடுத்த சங்கதி அழியுது. நல்லா கவனி. ஒரு கேடு கட்டமும் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சதுனால அவன் அழிஞ்சு, அவன் தேசம் அழிஞ்சு, அவன் குடும்பம் அழிஞ்சு, இப்போ அடுத்த ஜெனரேஷன் அழியுது. அகசியா வெட்டுப்பட்டு சாகுறான் ஒரே வருஷத்தில். சரி, அகசியா செத்து போயிட்டான், அதுக்கு கீழே இந்த தம்பிமாரெலாம் இருப்பாங்கள்ல, அவங்க ஆட்சிக்கு வர வேண்டியதானே. உடனே என்ன செய்கிறான், அங்கே ஒரு மோசமான மிருகம் இருக்கு அந்த வீட்டில், யார் தெரியுமா, அத்தாலியாள். அத்தாலியாளுக்கு மகன் ராஜ்யபாரத்திலிருந்து செத்து போயிட்டான். அத்தாலியாள் நினைக்கிறா இனி அடுத்தவன் எவனாவது ராஜாவாயிடுவான், அவளுக்கு பிள்ளைகள் இருக்கு, அவங்க ராஜா ஆயிடுவாங்க, நம்ம ராணி ஆகணும். ஈவு இறக்கம் இல்லாமல் ராஜ குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் அவள் கொள்றான். ராஜ குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் அவா கொள்றா. இன்னைக்கு பட்டயத்தை எடுத்து கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் வாசம் இல்லாத ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு பொண்ணை அவன் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன்னா அந்த குடும்பத்தையும் அழிச்சு போட்டுருவான். அவன் ராஜ குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் கொண்டு போடுகிறான், பிரபுக்களை எல்லாரையும் கொள்றான், கொண்டுட்டு ராஜ்ய பாரத்தை அவள் எடுத்துக்கிறான். அத்தாலியாள் யோராமுடைய மனைவி, அகசியாவின் தாய், அடுத்த சந்ததிக்கு இடம் கொடுக்காம அவன் ராஜ்ய பாரத்தை வருகிறான். ஆனால் தேவ கிருபையினால் அகசியாவுக்கு இருந்த ஒரு கை குழந்தை, கை குழந்தைய அகசியாவுடைய சகோதரி தூக்கிட்டு ஓடுறான். யோவாஸ் அவன் பிழைச்சிக்கிறான், ஆலயத்துக்குள்ளே கொண்டு போய் ஒழிச்சு வச்சு 6 வளர்க்குறாங்க. 7வது வருஷத்தில் அவனை ராஜாவாக முடிச்சு விட்றாங்க. 7வது வயசில் யோவாஸ் ராஜாவாகிறான். அந்த யோவாஸ் ஆசாரியர்களால் வளர்க்கப்பட்டபடியினால் பழையபடி என்ன செய்கிறான், ஆசாபை போல கர்த்தருக்கு பிரியமான காரியங்களுக்குள்ளே வருகிறான். அத்தாலியால் என்ன செய்கிறாங்க, இவங்க தேசத்தில் உள்ள பிரபுக்கள்லாம் சேர்ந்து கொள்கிறாங்க. அதோட அத்தாலியாளுடைய சாப்டர் முடிஞ்சு போச்சு. இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒரு ராஜா யோசபாத், ஒரு நல்ல ராஜா, கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தருக்கு ரொம்ப இஷ்டமானவன், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லக்கூடிய சாட்சி உள்ளவன், ஒரு கேடு கெட்ட மனுஷனோடு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சதுனால அவன் மகன், மருமகா, பேரப்பிள்ளைகள், அவனுடைய தேசத்து பிரபுக்கள் எல்லாம் அழிஞ்சாங்க. தேசம் முழுவதும் விக்கிரகம் வந்துட்டு, தேசம் முழுவதும் மேடைகள் வந்து விட்டது. இங்கே யோராம் அவளுடைய அத்தாலியாளுடைய வார்த்தையை கேட்டு ஒரு கோயிலே கட்டினான். அந்த தேசமே சீர்கட்டு போய்விட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் யோசபாத்தை கற்றுக்கொள்ள முயற்சிக்கும் போது நம்ம எல்லாரும் நினைச்சோம்னா யோசபாத்திலிருந்து நன்மையான கேரக்டர்ஸை பார்ப்போம். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், கர்த்தர் அவனுக்காக யுத்தம் செய்தார், கர்த்தரை படி செய்தார், இப்படி செய்தார்லாம் நம்ம தியானிப்போம், பல முறை செய்தி கேட்டிருப்போம். ஆனால் யோசபாத்து செய்த தவறுகளை நம்ம ஒருபோதும் சிந்தித்து பார்ப்பதில்லை. அது படிப்போம், ஜஸ்ட் அப்படி போயிடுவோம், அது ஸ்டடி பண்ணி பார்க்கறதில்ல. உண்மையாகவே இதெல்லாம் வாசித்தபோது நான் துடிச்சிட்டேன். ஒரு நல்ல மனுஷன் ஒரு கெட்டவனோடு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்ததுனால அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய சந்ததி எல்லாமே அழிஞ்சு நாசமாக போயிட்டு பார்த்தீங்களா. பைபிள் என்ன சொல்லுது, நம்ம இன்னைக்கு புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்கள், நமக்கு பைபிள் என்ன சொல்லுது, சங்கீதம் 1:1 சொல்லலாமா, எல்லாரும் யாரும் வாசிக்க வேண்டாம் சொல்லுங்களா, ஆலோசனை நடவாமல் வழியில் இல்லாமல் சார். அப்போ மோசமான மக்களோடு நம்ம எந்த விதத்திலும் தொடர்பு வைக்கக்கூடாது என்று சொல்லி வேதம் திட்டமாக சொல்லுகிறது. ஆனால் இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவங்க என் சக கிறிஸ்தவனை காட்டிலும், தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை காட்டிலும் ஒரு புறஜாதி மனுஷன், ஒரு முரட்டுத்தனமாய் வாழுகிறவன், கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவறுப்புகளை செய்கிறவனோடு நாம் தொடர்பு வச்சிருக்கிறோம், ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறோம். கவனிச்சு பாருங்க. இன்னும் சிலர் அந்த புறஜாதி மக்களோடு சம்பந்தம் கலந்துருக்கிறோம். என் ஃப்ரெண்டு நல்லவன், விக்கிரகாராதனைக்காரன் தான், அவன் மகன் நல்ல பிள்ளை, நான் போனால் என்னை மாமா மாமான்னு கூப்பிடுவான், இப்போ என் வீட்டுக்கே அவளை கட்டி கூட்டு வந்துட்டேன். எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்களில் இந்த மாதிரி கல்யாணம் நடக்குது. இன்னும் சில குடும்பங்களில் வாலிபர்கள், வாலிப பெண்கள் யாரையோ விரும்புவாங்க,
அவங்களுக்கு ஒரு டீல் வரும். நீ சர்ச்சுக்கு போகிறதுக்கு நான் தடை சொல்ல மாட்டேன், நான் கோயிலுக்கு போகிறதுக்கு நீ தடை சொல்லக்கூடாது. இப்படி ஒரு கண்டிஷனில் மேரேஜ் பண்ணிக்குவாங்க. எத்தனை குடும்பத்தில் இப்படிப்பட்ட மேரேஜ் நடக்குது. அத்தாலியால் உன் வீட்டுக்கு வந்தால் உன் சந்ததி அழிஞ்சு போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றாக கவனிக்கணும். அநேக குடும்பங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம், 1 கொரிந்தியர் 1:9. நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஐயா, நம்ம அத்தனை பேர் இந்த யோசபாத்தினுடைய கதையை கேட்டுட்டு இருக்கிறோமே, நம்ம எல்லாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பைபிள் என்ன சொல்லுது? இயேசுவோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு பரிசுத்தம் உள்ளவர், இயேசு ஒளி. அப்போ அவரோடு கூட ஐக்கியப்படுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் உலகத்தின் மக்களோடு ஐக்கியப்படக்கூடாது, பாகால்களை பின்பற்றுகிறவர்களோடு ஐக்கியப்படக்கூடாது, விக்கிரக ஆராதனைக்காரர்களோடு நம்ம ஐக்கியப்படக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். வி ஷுட் பி வெரி 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 கேர்ஃபுல். சில பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வச்சுருப்பாங்க. அவரும் நானும் சேர்ந்து ஒரே பிஸ்னஸில் இருந்தோம். இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கூட்டு வியாபாரம் பண்ணுறோம், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறோம். இவர் நல்ல பிஸ்னஸ் ஆக ஓகோன்னு போச்சு. பக்கத்தில் உள்ள ஒரு மனுஷன் வந்து இவரோட பழகினான், நல்ல ஃப்ரெண்டு பழகினான். அவன் சொன்னான், நண்பா நான் பணம் போடுறேன், நம்ம பிஸ்னஸை பெருசாக நடத்துவோம் அப்படின்னா. ஆனால் இவர் சரினார். அவங்க பிஸ்னஸ் தொடங்கி இருக்கிற அந்த நேரத்தில் நான் அவரை சந்திக்கிறேன். நான் சொன்னேன்னோ, அபிசுவாசியோடு நான் பிணைக்கப்பட கூடாது, அந்நிய நுகத்தில் அபிசுவாசியோடு பிணைக்கப்படாத இருப்பாயாகனு சொல்லியிருக்கு. அது கல்யாணத்தில் மட்டுமில்லை, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லேயும். ஒரு பிஸ்னஸ், ஒரு தொழில், எந்த காரியத்திலையும் அவங்க கூட என்ன செய்யக்கூடாது, பார்ட்னர்ஷிப் வைக்கக்கூடாது. சத்துரு எமனை விழுங்கலாமா என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். நீ தேவ மனுஷன், உன் மனைவி ஒரு ஜப வீராங்கனை, உன் குடும்பம் ஆவிக்கிறிய குடும்பம், உள்ள நுழைய முடியலை. ஒரு ஃப்ரெண்டு மூலமாக ஒரு ஓப்பனிங் அவனுக்கு கிடைக்குது, அவனு உள்ள வந்துடுவான். நல்ல கவனி. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஒருவேளை உன்னுடைய பார்வையில் உன்னை காட்டிலும் நல்லவனாக தெரியலாம், உன்னை காட்டிலும் அவன் நாணயமானவனாக தெரியலாம், உன்னை காட்டிலும் நீதியாய் நடப்பது போல தெரியலாம். ஆனால் தேவன் அருவருக்கிற ஜனம், தேவனால் அருவருக்கப்பட்டது தான் உப்புறச்சாதி. பாருங்க, அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அந்நிய யுகத்தில் அபிசுவாசியோடு. அவன் இப்படிப்பட்ட தொடர்புகள் இருந்தால் யோசபாத்திய குடும்பத்துக்கு தான் நமக்கும் வரும். யோசபாத்தோடு கர்த்தர் இருந்தார், ஆனால் அவனுடைய மகனாகிய யோராமோடு கர்த்தர் இல்லை, அவனுடைய மகனாகிய அகசியாவோடு கர்த்தர் இல்லை, அத்தாலியால் ராஜபாரம் பண்ணும்போதும் கர்த்தர் இல்லை. என்ன ஆயிற்று? யோராம் அழிந்தான், அகசியா அழிந்தான், அவன் தாய் அவன் நிறைய பேரை கொண்டு போட்டான். இப்படி அந்த பார்த்தீங்கன்னா கடைசியில் யோவாஸ் ஆட்சிக்கு வர்றான், 7வது வயசில். இதே போல் நம்முடைய குடும்பத்தில் சம்பவிக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க கூட சம்பந்தம் மட்டும் கலக்காதீங்க, அவங்க கூட ஐக்கியப்படாதீங்க. அவங்க கூட ஐக்கியப்படுவதற்கு நம்முடைய பைபிள் பர்மிட் பண்ணவே இல்லை. வாலிப பிள்ளைகள் கவனமாக இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நட்பு, ஏதோ ஒரு காரியம்னு சொல்லி அபிசுவாசிகளோடு நீங்கள் பிணைக்கப்பட்டு விட்டால் உங்கள் லைஃபே சாப்டர் க்ளோஸ். எல்லா இவர் இப்படி சொல்கிறாரு, உண்மைதான். நான் பைபிளில் தான் சொல்கிறேன். இது சம்பவிக்கும். எந்த குடும்பத்துக்குள்ள ஒரு அபிசுவாசியை கொண்டு வரையும் அந்த குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்க கூடும். யோசபாத் ஒரு நல்ல சிறந்த ஒரு தேவ மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன், கர்த்தருக்காக மயிராக்கியம் பாராட்டினவன், மேடைகளை அகற்றினவன், விக்கிரக தோப்புகளை வெட்டி போட்டவன், கர்த்தருடைய ஆலயத்தை சீர்படுத்தினவன், கர்த்தரை ஆராதித்தவன், கர்த்தருடைய செய்தியை நற்செய்தியை அந்த தேசம் முழுவதும் கொண்டு உபதேசித்தவன். அப்படி எல்லாம் பண்ணாம ஒரே ஒரு மனுஷனோடு வச்சிருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அவனுடைய டோட்டல் ஃபேமிலின்னு ஆசாங்கிடுச்சு. ஞாபகத்தில் வச்சுக்கோ. லண்டனுக்கு வேணால் நம்ம போகலாம், இசை தேசத்துக்கு வேணால் போகலாம், எந்த ஊரில் வேணாலும் வேலை பார்க்கலாம், எந்த ஆஃபீஸில் வேணாலும் ஸ்டாஃபாக இருக்கலாம். ஆனால் வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். அவங்க கூட எந்த விதத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஐக்கியப்படக்கூடாது, சம்பந்தம் கலக்கக்கூடாது. இதெல்லாம் நமக்கு பெரிய தீமையை கொண்டு வரும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை சில குடும்பத்தில் அப்படி இருக்கலாம். அப்படி இருந்தால் நான் என்ன செய்வது? என்ன செய்கிறது? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து கர்த்தரோடு ஒப்புரவாக, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலை காரியம் நடந்துவிட்டது, மன்னித்தருளுங்க. இனி என்னுடைய குடும்பத்தில் தேவ சாபம் வராதபடிக்கு, தேவ சாபம் வராதபடிக்கு,
தேவ கோபம் வராதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதமும் கிருபையும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கட்டும் என்று சொல்லி விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு தீர்மானம் எடுக்கணும் இன்னைக்கு. இந்த யோசபாத்தினுடைய முந்தின வாழ்க்கையைப் போல எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு பயந்து வாழுவேன், கர்த்தருக்கு பிரியமாய் நான் வாழுவேன், கர்த்தருடைய கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை மட்டும் நான் செய்வேன், என்னுடைய வாழ்க்கையில் எந்த நிலையிலும் எந்த விதத்திலும் துன்மார்க்கரோடு நான் சம்பந்த கலக்க மாட்டேன், துன்மார்க்கரோடு நான் பழக மாட்டேன், துன்மார்க்கரோடு நான் ஐக்கியப்பட மாட்டேன், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற மக்களோடு நான் ஃபெல்லோஷிப் வைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். யோசபாத்தோடு கர்த்தர் இருந்தார் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்ம கூட இருப்பார். நமக்கு எதிராக வருகிறவர்களை ஆண்டவர் யுத்தம் செய்து துரத்துவார். ஆமென். நமக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுவார். நாம் வரவர விருத்தி அடைவோம், வரவர ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷர்களாய் தேசத்தில் அறியப்பட்டிருப்போம். தேவசமத்தில் முழங்கால் பண்ணிடுவோமா? சிந்தித்து பார்ப்போம். சிலர் பாருங்கள், அவர்களிடத்திலிருந்து பல பழக்க வழக்கங்களை உள்வாங்கியிருப்பார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட நண்பர்கள் செய்கிற பல காரியங்களை தன்னுடைய வீட்டிலே செய்வார்கள். சர்ச்சைக்கு ஒழுங்காக போவாங்க, ஒழுங்காக ஜெபம் பண்ணுவாங்க, ஒழுங்காக பைபிள் வாசிப்பாங்க. ஆனால் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இவர்களை ஆக்கிரமித்திருக்கும். அவருடைய சில பழக்க வழக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறதா? நீங்கள் அதை கை கொள்கிறீர்களா? தயவு செய்து விட்டுவிடுங்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா காரியமும் அருவறுப்பு. வசனத்தில் சொல்லப்படாத எந்த காரியத்தை நீ செய்தாலும் தேவன் உன் மீது கோபமாகத்தான் இருப்பார். நீ சொல்லிக்கொள்ளலாம், இந்த சூழ்நிலையை நான் இப்படி செய்துவிட்டேன் என்று சொல்லி சொல்லலாம். ஆனால் தேவ கோபம் உடைய வீட்டை விட்டு போகாது, தேவ சாபம் உன்னுடைய குடும்பத்தை விட்டு போகாது. நீ ரட்சிப்பை இழந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். உன்னுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ரட்சிப்பை இழந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். கர்த்தரை விட்டு தூரமாய் போகிறதுனால சத்துருவனை அலக்கழித்து போடுவான், பொல்லாப்புகளை கொண்டு வருவான், உன்னுடைய சந்ததி அழிந்து போகக்கூடும். தேவசமூகத்தில் தீர்மானத்துக்களை கடந்து பாண்டவரை எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை மட்டுமே பற்றி கொண்டு நடப்பேன். ஆண்டவரே, வாலிபனாக இருக்கிற நான் உலகத்தோடு ஐக்கியப்பட மாட்டேன் சொல்லுவோமா? வாலிப வயசில் இருக்கிற வாலிப மகனாகிய நான், மகளாகிய நான் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே அப்படிப்பட்ட மக்களோடு நான் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க மாட்டேன், அப்படிப்பட்ட மக்களுடைய பழக்க வழக்கங்களை நான் உள்வாங்க மாட்டேன், எடுத்துக்கொள்ள மாட்டேன், அவர்களைப் போல நான் நடக்க முற்பட மாட்டேன். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயந்து வாழ்வேன். இயேசுவே, நீர் என்னோடு கூட இருக்கும்படியாக என்னுடைய வாழ்க்கையை நான் ஏற்படுத்திக் கொள்ள தீர்மானம் எடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கக்கூடாதபடிக்கு பல தவறுகள் என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. இன்று அவற்றையெல்லாம் அறிக்கை செய்து விட்டு விடுகிறேன். சொல்லுவீங்களா? கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதா இருந்தாலும் அதை அகற்றி போட தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, அது ஒரு நட்பாக இருக்கலாம், ஒரு சொந்தமாக இருக்கலாம், யாரோ ஒருவர் உங்களுக்குள்ளே ஒரு பாதிப்பை உண்டாக்குகிறாங்களா, அவங்களை விட்டு பிரிவதற்கு நீங்கள் தயங்க வேண்டாம். ஆமென். தேவ சமூகத்தில் தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, உடைய சொந்த குடும்பத்தில் சகோதரன் இருக்கலாம், சகோதரி இருக்கலாம், தவறில்லை. உடைய மாம்சத்தின்படி சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் நன்மை செய்யணும். உங்கள் கூட வேலை செய்கிறவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்யணும். அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும், அவங்களுக்கு நீங்கள் ஆலோசனை கொடுக்கணும், அவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்யலாம், தப்பில்லை. ஆனால் அவங்க கூட ஃபெல்லோஷிப் மட்டும் வைக்கக்கூடாது, ஐக்கியப்படக்கூடாது. ஐக்கியம் என்பதற்கு அர்த்தம் வேற, நன்மை செய்வது என்பது அர்த்தம் வேற. புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் செய்யும் போது தேவ கோபம் உங்களுடைய குடும்பத்தில் வரும். சத்துரு உள்ளே பிரவேசித்து விடுவான். சத்துருடைய வீட்டுக்குள்ளே வந்துவிட்டான், பலவிதமான கலகங்கள், பலவிதமான உபத்திரவங்கள், பலவிதமான நெருக்கங்கள் வரும். வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் என் மகனுக்காவது மகளுக்காவது அந்நிய நுகத்தில் பிணைப்பதற்கு நான் இடம் தர மாட்டேன். தீர்மானம் எடுப்பீங்களா? ஜெபிப்போம். இரக்கமுள்ள பிதாவே, யோசபாத் ஒரு சிறந்த மனிதன், கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவன், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவன் வர வர கீர்த்தியும் புகழ்ச்சியும் மிக்கவனாக விளங்கினான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், அவன் ஐஸ்வர்யமும் கனமும் நிறைந்தவன், அவனை கண்டு எல்லா ராஜாக்களும் பயப்பட்டார்கள். கர்த்தருக்கு பயந்து வாழும்போது, கர்த்தருக்கு பிரியமாய் காணப்படும் போது எங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படியெல்லாம் வரும் என்பதை உணர்ந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தபடினாலும் உமக்கு நன்றி. அதே யோசபாத் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு மனுஷனோடு கூட பழகி சம்பந்தம் கலந்து அந்த ஐக்கியத்தை காத்து கொண்டபடியினால் அவருடைய மொத்த குடும்பமும் அழிந்து போனதேப்பா. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் அப்படிப்பட்ட மக்களோடு ஐக்கியப்படாமல் இருக்க ஞான இருதயத்தை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம். நாங்கள் எங்கு எந்த மனுஷனோடு பழகினாலும் தெய்வ பயத்தோடு பழக எங்களுக்கு கிருபை தார். நாங்கள் பணி செய்கிற இடத்துல, நாங்கள் தொழில் செய்கிற இடத்துல, நாங்கள் குடியிருக்கிற இடத்துல, ஆண்டவரே நாங்கள் வாழுகிற குடும்பத்தில், எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் தெய்வ பயத்தோடு
அப்படிப்பட்ட மக்களை இனங்கண்டு அவர்களை விட்டு ஒதுங்கி வாழ எங்களுக்கு கிருபை தாரும். அவர்கள் ரட்சிக்கப்படாது இருந்தால் அவர்களுக்கு ரட்சிப்பின் நற்செய்தியை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்கு நன்மை செய்ய நாங்கள் கடனாளிகளாக இருக்கிறோம். அந்த அளவுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டுமே ஒழிய எந்த சூழ்நிலையிலும் அவர்களோடு ஐக்கியப்படக்கூடாது என்று சொல்லி உணர்த்தி இருக்கிறீர். நமக்கு நன்றி. அதை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுமாண்டுவரேன். தெய்வ கருத்துக்குள்ளாக எங்களை யாவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பின் ஆண்டவர்களோடு கூட இருப்பீராக. ஊழியக்காரன் ஜபிக்கிறேன், யோசபாத்தோடு கத்தர் இருந்தவனை ஆசீர்வத்து உயர்த்தினது போல இன்று இந்த வார்த்தையை கேட்ட தேவ மக்கள் ஒவ்வொருவரும் கத்தர் இருந்து ஆசீர்வத்து உயர்த்தும்படியாய் அடிமை கெஞ்சி ஜபிக்கிறேன் ஆண்டவரேன். நல்லபடியே செய்ய போகிறீர். நமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறபாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்னும் சதா காலமும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.